ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை வரலட்சுமியுடைய திருமண நிச்சயதார்த்தம் தான் தற்போது கோலிவுட் மற்றும் டாலிவுட்ல ஹாட் டாபிக்காக போயிட்டுருக்கு. அவங்க நடிக்கிற படங்களில் எப்படி போல்டான கேரக்டரில் நடிப்பாங்களோ அதே போல தான் தன்னோட ரியல் லைஃப்லையும் செம்ம போல்டான ஒரு டிசிஷனை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகி பெரிய வயசில் ஒரு மகளும் இருக்கிற நிக்கோலாய் சச்சிதேவ் கூட தான் இவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. நடிகர் சரத்குமார் மற்றும் முதல் மனைவி சாயா தேவியுடைய மகளான வரலட்சுமி சரத்குமார் பல வருடங்களாக தன்னோட திருமணத்தை தள்ளி போட்டே வந்திருக்காங்க. கடைசியாக தன்னோட திருமணம் பற்றி அவங்க சொல்கிறப்ப, நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற தகவலை எல்லாரையும் கடந்து கடைசியில் தான் என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. அது ஏன் அப்படி நடக்குது? முட்டாள்தனமான வதந்தியாக இருக்குது. எல்லாரும் ஏன் என் கல்யாணத்து மேலேயே ஆர்வமாக இருக்கீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா கூரை மேலே இருந்து கத்தி வெளிப்படையாக சொல்லுவேன் அப்படின்னு திருமணம் பற்றி ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தப்ப வரலட்சுமி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று தன்னோட என்கேஜ்மெண்ட் அப்போ எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனில் அப்பா சரத்குமார், அம்மா சாயா தேவி, ராதிகா சரத்குமார் உள்ளிட்ட குடும்ப உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் கலந்துட்டுருக்காங்க. மேலும் வரலட்சுமி திருமணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை நிக்கோலாய் சச்சிதேவ் மற்றும் அவரோட மகளும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டுருக்காங்க. மும்பையில் ஆர்ட் கேலரி வச்சுருக்கிற நிக்கோலாய் சச்சிதேவ் அங்கே பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பிரபலமான பல ஓவியங்களை இந்த ஆர்ட் கேலரியில் வச்சுருக்காங்க. ஐஸ்வர்யா ராய், ஜான் அபர்காம் உள்ளிட்ட பல பாலிவுட் பிரபலங்கள் கூட இவருக்கு நெருக்கமான நட்பு இருக்குது. நிக்கோலாய், வரலட்சுமி ரெண்டு பேரும் பல வருடங்களாக பழகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதே நேரம் சுமார் 16 வருடங்களுக்கு முன்னாடியே நிக்கோலாய்க்கும் கவிதா அப்படிங்கிற மாடலுக்கும் திருமணம் நடந்திருக்கு. தன்னோட 24 வயசில் நிக்கோலாயை கவிதா திருமணம் பண்ணியிருக்காங்க. திருமணமான அடுத்த வருஷமே இவங்களுக்கு காசா அப்படிங்கிற மகளும் பிறந்திருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமா பல அழகி போட்டிகளில் கலந்துட்டு கவிதா சச்சிதேவ் வின் பண்ணியிருக்காங்க. 2010 மிஸ்ஸஸ் கிளாட்ராக்ஸ் அப்படிங்கிற அழகி பட்டத்தையும், 2011 மிஸ்ஸஸ் குளோப் அப்படிங்கிற அழகி போட்டியில் ரன்னர் அப்பாவும் வின் பண்ணியிருக்காங்க கவிதா சச்சிதேவ். இது மட்டும் கிடையாது, கவிதாவுடைய மாமியாரும் நிக்கோலாயும் கவிதாவுடைய மாடலிங் ட்ரீம்ஸும் அச்சீவ் பண்ண ரொம்பவே உதவியாக இருந்திருக்காங்க. ஆனாலும் கருத்து வேறுபாடு காரணமாக நிக்கோலாயும் கவிதாவும் சில வருடங்களுக்கு முன்னாடி விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிருக்காங்க. நிக்கோலாயுடைய மகள் காசா சச்சிதேவ் தன்னோட அப்பா மற்றும் வரலட்சுமியுடைய திருமண நிச்சயதார்த்தத்திலையும் கலந்துட்டு இருக்காங்க. சுமார் 15 வயசுக்கு மேலாகிற காசா சச்சிதேவ் தன்னோட சின்ன வயசுலேருந்தே வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்லாம் கலந்துட்டு நிறைய மெடல்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் பவர் லிஃப்டிங் சாம்பியனாக இருக்காங்க. தன்னோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் தன்னோட அப்பா நிக்கோலாய் தான் அப்படின்னு காசா சச்சிதேவ் இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நிக்கோலாய் ரன் பண்ணிட்டுருக்கிற ஆர்ட் கேலரியை அவரோட அப்பா அருண் சச்சிதேவும் அம்மா சந்திரா சச்சிதேவும் சேர்ந்து 70s ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்க. மும்பையில் ரொம்பவே பாரம்பரியமான குடும்பமாக இருக்கிற சச்சிதேவ் குடும்பத்தில் தான் தற்போது வரலட்சுமி மருமகளாகியிருக்காங்க. கூடிய சீக்கிரமாகவே இவங்களோட திருமண தேதியை அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க.